வணக்கம், வெல்கம் பேக் டு தி பிஷி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் போயிருந்தோம். அங்கே ஒரு கடையில் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, ப்ரைஸும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. இந்த முத்து மாலை அதெல்லாம் வந்து ஒரிஜினலே வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடியில் அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சை ஒட்டின மாதிரியே இந்த கடை இருக்குது. அந்த கடையோட ஓனர் பேர் வந்து விஜின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனுஷ்கோடி போனீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும். இது வந்து ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது. நான் வந்து போயிருக்கும் போது எனக்கு இந்த ஷாப்போட கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் போகும்போது விசிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். இங்கே வந்து அந்த வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, அந்த மாதிரி சங்கு, அதுக்கப்புறம் இந்த சோழியில் பண்ண ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் சிப்பியில் பண்ண ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வளையல்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சிப்பி இருக்கும் இல்லையா, அந்த ஹோட்டலில் தான் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாமே. அது மாதிரி பிரேஸ்லெட்ஸு அதெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நாங்கள் வந்து ரெண்டு முத்து மாலையும் பிரேஸ்லெட் ஒன்றும் வாங்கினோம். ரொம்பவே நாங்கள் மற்ற கடையிலலாம் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறமா இந்த கடையில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுத்தாங்க, கம்மியாகவும் இருந்தது, அதனால் இங்கே வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே. அதே மாதிரி வந்து நிறைய கம்மலில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய செட்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது கம்மல்லாம் பார்க்கவே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சங்குலாம் எப்படி செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம முத்து மாலை வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரிஜினலாக இல்லையா அதெல்லாம் வந்து செக் பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம முத்து மாலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோல்டு ஷாப்பில் அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்பவே ப்ரைஸ் ஹையாக இருக்கும், பட் நம்ம இங்கே போயிட்டு வாங்கும்போது ரொம்பவே லோவாக இருக்குது. அதே மாதிரி இதாக டெக்கர் பீசஸும் இருக்கும். இப்போ நம்ம வந்து எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆசைப்படுவோன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணலாம், ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோமதி சக்கரம், அப்புறம் இந்த சோழி, சிப்பி, டெக்கர் பீசஸ்ஸு, இந்த மாதிரி கிஃப்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற பீசஸ்ஸு, அதே மாதிரி வால் ஹேங்கிங்ஸு, அதுக்கப்புறம் மிரர்லேயே சுற்றி வந்து அந்த சிப்பிலாம் வச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பீசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட்மேடில் இந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நைட் லைட்டில் வச்சுட்டு அதை ஹேங் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே. இங்கே வந்து ஆக்சசரிஸும் இருந்தது, அதே மாதிரி டெக்கர் பீசஸும் வந்து நிறைய இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட்லேயே பண்ண வால் டெக்கர் பீசஸ் தாங்க. நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று வீட்டில் மாட்டினீங்கன்னா கூட ரொம்ப நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம இது எல்லாமே வந்து இந்த சி ப்ராடக்ட்ஸ்லேயே பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க. இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்ன பசங்களுக்கும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்படிக மாலையும் வந்து ரியல் ஸ்படிக மாலையும் இருந்தது, நிறைய அந்த மாதிரியும் இருந்தது. இந்த ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து நம்ம வேறு ஏதாவது கூட அதில் கோல்டோ இல்லைனா வந்து சில்வரில் டாலர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஸ்டன் ஸ்டோன்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கடலில் வந்து எந்தெந்த மாதிரியான ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்குமோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இந்த பாக்ஸ்லேருந்து வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றுத்தோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. இந்த சைட் ஃபுல்லாக வந்து கம்மல் டிசைன் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் கிட்ஸுக்கும் இருந்தது, கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரியும் இருந்தது. எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. கலர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரிஜினலாக இருந்தது, நம்ம வந்து வாங்கி வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் நெக் பீசஸும் நிறைய இருந்தது, நெக் செட்ஸு, பிரேஸ்லெட்டு, அந்த மாதிரி
அந்த மாதிரியான பீசஸும் நிறைய இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு போடலாம் அந்த மாதிரியான கம்மல் இங்கே சென்டரில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்படிக மாலை, அதுக்கப்புறம் கிறிஸ்டலில் மாலை இருக்க மாதிரி, கொஞ்சம் நல்ல ஷைனிங்காக பீட்ஸில் வந்து மாலை இருக்க மாதிரி இதெல்லாமும் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த கற்பக விருச்சகம் மரம் வந்து, கோமதி சக்கரம் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதிலலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வாங்கி பூஜை ரூம்லலாம் வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே அப்படியே ஷாப்பில் வெளியில் வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்கர் பீசஸ் தான் இருந்தது. கொஞ்சம் வெளியே சைடில் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே. நீங்கள் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் வந்து டெக்கர் பீசஸாகவும் வைக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் ஆல்ரெடி எந்தெந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம், எப்படி போகணும், எல்லாமே ஸ்டே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து இன்னொரு ஷாப்பிங் ப்ளாக் அப்லோட் பண்ணுறேன், அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஷாவோட அந்த சிவன் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி சிலை, புத்தர் சிலை, லாஃபிங் குப்தா, இந்த மாதிரி பெரும் ஹனுமன் சிலை, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க வெளியில். ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கவே. இந்த ஹேங்கிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கிறதுனால எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். நம்ம கண்டிப்பாக போகும்போது விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோவை என் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.